Acá. Vale. Bien, bien, bien. ஒரு அந்த பசலை வைக்கிறதானே பசலை வைக்க வெட்டி செஞ்சிருக்கேன் அது வந்து ஓட்டடாப்பா பொறுத்துடும் போடுங்க வீடு வந்தா அடித்தளத்துக்கு 1 லட்சம் 2 லட்சம் போட சொல்றாங்க எங்கிட்ட அதுக்கான வசதி இல்ல அப்படி 1 லட்சம் 2 லட்சம் இருக்கேன்னு சொன்னா அங்க மட்டை வாங்கி வீடு கட்டி திரிப்போம் மட்டை வாங்க கூட எங்கிட்ட காசு இல்ல சரி நான் கஷ்டமா இருக்கு இந்த மட்டை கூட எங்கிட்ட கையால இல்லாச்சு நாங்க கட்டுனது வந்து வாருங்க எலும்பியெல்லாம் நிக்கிறா இவ்வளவுதான் இப்படிதான் இருக்கலாம் தவண்டு வந்தா இருக்கலாம் உள்ளுக்குள்ள இப்ப எங்க எந்த கஷ்டம் என்ன சுத்திருக்கிற எங்க அம்மா அண்ணமா இருக்கான் தெரியும் மச்சோத்தருக்கும் தெரியாது அப்படி இந்த நீங்க வந்த மாதிரி யாரும் கேட்டு எங்கட கஷ்டத்தை தெரிஞ்சாதான் தெரியுமா உங்களுக்கு ஒரு கோழி கூட்டுல வாழ்க்கை வந்து நடத்துறாங்கன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா அரசாங்கம் கூட பாதம் எடுக்கிறாங்கல்ல உதவி செய்யறாங்கல்ல இதுக்குள்ள வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறோம் சரியா அங்க போய் சாப்பிடு வரணுமே கடவுளே இன்றைக்கு வந்து சிறுவர் தினம் இன்றைக்கு சிறுவர் தினத்துல இந்த சிறுமியை வந்து பார்க்கக்குள்ள அவ்வளவு கஷ்டமா இருக்கு எனக்கு உண்மையிலா சிறுவர் தின வாழ்த்துக்கள் தங்கச்சி கைவிடுங்க வாழ்த்துக்கள் கூட போய் சொல்லலையா அவரோட இதுல போயிட்டு எங்களுக்கு இப்படி கஷ்டம் இருக்கு வீடு வாங்க சொல்லி இல்ல இல்ல சொல்லல அப்படி சொன்னாலும் இங்க எடுக்கிறதுக்கு ஆக்கள் இல்ல இரவில போட்டுக்கு போவேன் இரவில போட்டுக்கு போறீங்களோ நீங்களும் போறீங்களோ முத்திரை காண்டி எங்களுக்கு முத்திரை தாங்கன்னு சொல்லி எவ்வளவு இடத்த போய் கேட்டிருக்கோம் டிஎஸ் ஆபீஸ்ல எல்லாம் போய் கேட்டிருக்கேன் அப்ளிகேஷன் கூட போட்டிருக்கோம் ஆனா இது தரல அந்த தரந்தான்னு சொல்லி போட்டு எங்களுக்கு வந்த முத்திரையை வேறாக்களுக்கு எடுத்து பார்த்து கொடுத்துட்டாங்க ஏன் அப்படி வேறாக்கள் கொடுத்தாங்க அது ஏன்னு தெரியல அந்த இருக்கிற பணக்காரர்களுக்கு மட்டும் பார்த்து பார்த்து கொடுக்குறாங்க நன்றி அண்ணா சந்தோஷம் பாருங்க சந்தோஷமா இருக்கா ஓ சந்தோஷமா இருக்கு எதிர்பார்த்தீங்களா அண்டை இல்ல வணக்கம் இலங்கையிலிருந்து வைஷப் பனிஷன் இப்ப நான் எங்க நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா மட்டக்களப்பு மாவட்டம் பாகரை அப்படின்ற இடத்துல நிக்கிறேன் ஓகே இன்றைய இந்த காரணில என்ன விஷயம் பார்க்க போறோம் அப்படின்றது முன்னாடி நீங்க இரவு வீடியோ பார்த்துருப்பீங்க வீடியோ பார்த்துட்டு நிறைய பேர் வந்து கொள்ளடத்துக்கு ஆயிட்டாங்க தம்பி ஏன் தம்பி இந்த ரிட்டுக்குள்ளே வந்து போகிறீங்க பயம் இல்லையா பார்த்து தம்பி நீங்கள் கட்டாயம் வந்து இந்த உலகத்துக்கு தேவை அந்த பொடியை மீது வந்து பயந்து வந்த சீவன்டா போய் பின்னே கத்தி கொண்டு வரான் அவனை பார்க்க ஒரு பக்கம் சிரிப்பும் வருது இன்னொரு பக்கம் வந்து பயமாகவும் இருக்குது அவங்க சொன்னால் வந்து அதில் கமெண்ட் வந்துருந்துச்சுனே ஒரு ஆங்கில படம் பார்த்த மாதிரி இருந்துச்சான் ஒரு த்ரில்லிங்கான படம் பார்த்த மாதிரி இருந்துச்சான் பாருங்கள் பார்த்தவங்களுக்கு அப்படின்னா நேரில் போன எங்களுக்கு எப்படி இருக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உண்மையிலே அது நாங்கள் வேணுமெண்ட் போகல உண்மையிலே அந்த அக்காவினுடைய கஷ்ட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து வெளியுள்ளதுக்கு காட்டணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து நாங்கள் போனாங்க சரி ஓகே ஒன்றும் இல்லாமல் வந்து திரும்பி வந்துட்டோம் வீடியோ பார்த்து வீட்டிலிருந்து சரியான ஆயிடுச்சு எனக்கு தான் அவனுக்கு தான் இனி போவோம் ஆனால் இரவு நேரங்களில் அப்படிலாம் போக மாட்டேன் வேணே இதாக ஒரு முதல் அனுபவம் ஒரு அவர் அனுபவம் தேவைன்றதுக்காக போனாங்க ஓகே இன்றைய இந்த காணொலியில் வந்து என்ன விஷயம் பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் நாங்கள் வாகரையில் ஒவ்வொரு இடமா போயிட்டு உண்மையிலே கஷ்டமான உறவுகளை தேடி கண்டுபிடிச்சி அவங்களுக்கான உதவி திட்டங்களை வழங்கி கொண்டு வரோம் அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு காலையில் நாங்கள் ஒரு நேரத்துக்கு 8 மணி வழிகிட்டுருந்தாங்க தேடி தேடி ஒவ்வொரு வீடாக வீடாக போயிட்டு அதாவது இப்போ ஒரு ஆள் சொல்லியும் போடுறாங்க இப்படி இருக்காங்கன்னு சொன்னால் அந்த குடும்பத்தை பார்ப்போம் உண்மையிலே அவங்களுக்கு வந்து கஷ்டமான நிலவரம்னு சொன்னால் நாங்கள் பார்த்து நாங்கள் உதவி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் நாங்களாக வந்து வெளிக்கிடுவோம் வெளிக்கிட்டு ஒவ்வொரு இடமா போயிட்டு நிலைமைகளை விசாரிக்கும் போது அவங்க சொல்லுவாங்க அந்த சொல்கிறது வச்சு நாங்கள் உதவி திட்டங்களை வந்து செய்கிறோம் அந்த வேலை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்படி நாங்கள் எதர்ச்சியாக அப்படி நாங்கள் விசாரித்து ஒவ்வொரு வீடாக பார்த்து பார்த்து வர டைமில் வந்து ஒரு குடிசை வீடு ஒன்று இருந்துச்சு அந்த குடிசை வீடியில் ஒரு அக்காவும் இன்னொரு சின்ன ஒரு பொம்பளை பிள்ளையும் வந்து இருந்தாங்க அது வந்து குடிசை வீடுன்னு சொல்லலாது ஒரு கோழி கூடன்னு சொல்லலாம் இப்போ நான் கோழிக்கு வேணாம் பாரு சொல்கிறேன்னு சொல்லிட்டு உண்மையான நிலவரத்தை வந்து கட்டாயம் சொல்லி ஆகணும் ஒரு கோழி கூட்டில் வாழ்க்கையை வந்து நடத்துகிறாங்கன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா நீங்கள் பார்த்தாலும் எங்களை விளங்கும் நான் இதுவரைக்கும் குடிசை வீடுகளில் பார்த்துருக்கேன் பயங்கரமான மோசமான குடிசை வீடுகளுக்கு பார்த்துருக்கேன் நார்மலாக வந்து இப்போ ஒரு சமையலுக்கு அடிக்கக்கூடிய அதாவது ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சமைக்கிறதுக்கு அடிக்கக்கூடிய அந்த கிச்சனு சொல்லுவாங்கண்ணே அந்த குடிசை வீடு எப்படி இருக்குமோ அதே மாதிரி குடிசை வீட்டுக்குள்ளே இவங்க வாழ்க்கை நடத்துகிறாங்க அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
கணவருக்கு வந்து உடம்பு இல்லாதான், கணவர் வந்து இந்த ஆற்றுல போயிட்டு மட்டி எடுக்கிற வேலை வந்து செய்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் அந்த அக்காட்ட கேட்டிருந்தேன், உங்களுடைய கணவருங்க வந்து கணவர் வந்து மட்டி எடுக்க போயிருக்காரு, அந்த மட்டியை வந்து விட்டு வந்ததுக்கு அப்புறம் வந்து போயிட்டு சமைச்சு சாப்பிடும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த அக்காவும் அந்த பிள்ளையும் வந்து அந்த இடத்துல இருக்காங்க. நீங்கள் தொடர்ந்து வீரிய பாருங்கள், ஒரு நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான வெயில் நான் வரும்போது பாருங்கள், நமக்கு சும்மா வந்து வேறுக்கும் இந்த வெயிலில் வந்து நடந்து நடந்து தெரிய தெரிய பயங்கரமாக இருக்குது. அந்த இடத்துல கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மரம் கூட உண்டு நிற்கி, அதுவும் வந்து பட்டு போய் நிற்கி ஏன்னா நிழலே இல்லை. அந்த இடத்துலலாம் வந்து காட்டிட்டு நாங்கள் இந்த இடத்துலேருந்து அக்கா கூட ஒன்று கதைக்கலாம். தொடர்ந்து வீரிய பாருங்கள், ஒரு நல்ல ஒரு காணொலியாக வரும் அப்படின்னு சொல்லி நம்புகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் யாராவது முதல்ல பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த வெள்ளைக்கணை வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோவில் வந்துட்டு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க அக்காவோட வீட்டை வந்து சுற்றி பார்த்துட்டு அக்காவோடையும் பேசலாம். ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் சொன்ன அந்த குடிசை வீடு அந்த அருகே பாருங்கள். வாங்க உள்ளே போகலாம். இது கதவு கூட இல்லைடாப்பா, கடப்பும் இல்லை. சரி உள்ள வாங்க. வெயிலண்டா வெயில், உங்களுக்கு பயங்கர வெயில் உண்மையில். இங்கே பாருங்க, தேத்தனி மட்டும்தான் வச்சுருக்காங்க. இதாக வந்தவங்க குடிசை வீடு எப்படி பார்த்தீங்களா, பயங்கர என்ன இருக்குண்ணே உள்ளா இருக்காங்க. அக்கா வாங்க ஏறங்க, வே படி வாங்க. வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சரியான வெயிலாக இருக்கிறேன். உள்ள இருக்கீங்க, குளிச்சு குளிச்சா இருக்கா? உள்ள குளிச்சா இருக்கு. என்ன பேர் அக்கா? உங்களோட என் பேர் சுஜிதா. சுஜிதாக்கா, என்ன சாப்பிடலன்னு சொன்னீங்க? ஏனக்கா சாப்பிடல? அவரா மட்டிக்கு எடுத்து வந்து வித்தா தான் சாப்பாடு. மட்டி எடுத்து கொண்டு வித்தா தான் சாப்பாடுன்னு அக்கா தெரிறாங்களோ? உள்ள நிற்கிறாங்க. என்னக்கா இப்போ கடும் பயிலாக இருக்குது, வெளியில் ரெண்டும் கதைக்கல, அதுனா உள்ளுக்கு ரெண்டும் கதைக்கல, இட வசதி இல்லை. ஆ தங்கச்சில பேர் என்ன? சனா. சனாவா? சனா எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா தாஜி? சாப்பிடலையோ? பசிக்குதோ? என்ன பசிக்குதா இல்லையா? பசிக்கலையோ? நான் பழையத்தான் நினைக்கிறேன், பசியோடு இருந்தேன். சரியாக்கா, இப்போ உங்களோட கதைக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட வீட்டை கொஞ்சம் சுற்றி பார்க்கட்டும். சரியாக்கா, நீ அந்த நான் இப்போ கதைச்சோம் அந்த இடையிலேருந்து கதைப்போம்மா. சரியோ? ஓகே மக்களை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உண்மையில் வந்து கஷ்டமாட்டா கஷ்டம் அப்படி ஒரு கஷ்டம் பாருங்க எப்படி இருக்கு. சின்ன ஒரு வந்து குடிசை வீடு, அப்போ இந்த இதில் இருக்காங்க. நாங்கள் உங்களை அழகாக சுற்றி காரம் பாருங்க. அதுவும் இத்து பேக்கிறதுக்கு பாருங்க. உங்களால் வந்து நம்ப முடியாமல் இருக்கும், இவங்க இந்த வீட்டிலே வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த வீட்டில் இருக்காங்க. நார்மலாக சொன்னால் போனால் இப்போ எங்களோட ஊர் பக்கம் வந்து ஒரு கோழி கோண்டு கட்டணும்னு சொன்னால் வந்து இந்த அளவு தான் கட்டுவாங்க. பாருங்க உள்ளே கொஞ்சம் காட்டுறமே அக்கா, சேர்த்தாங்கக்கா ஜோருங்க. மணல் போட்டிருக்காங்க. நான் போகிறேன் பாருங்க, எனக்கு போகிறதுக்கு எப்படி இருக்கேன் இருக்கணும் தள்ளிடுறீங்களா? பாருங்க ஜோருங்க, நான் போகிறதுக்கு முன்னாடி பாருங்கள் கடப்பை பாருங்கள். ஒரு அந்த பசலை வைக்கிறது தானே, பசலை வைக்க வெட்டி செஞ்சுருக்கேன், அதுவும் வந்து ஓட்டடாப்பா. ஏ உள்ளே பார்க்குறேன், பொறுத்து ரொம்ப இருக்கு. ஆ போயிடலாம். ஓகே ஆ வந்து வாருங்களே. எப்படி கேட்டு எலும்பியெல்லாம் நிற்கிறாப்பா, இவ்வளோதான். இப்படி தான் இருக்கலாம், தவண்டு வந்தால் இருக்கலாம். உள்ளுக்குள்ள ஒரு ஆள் வந்து தூங்கக்கூடியமாக இருக்குண்ணே. இதில் கணக்கு தான் அவங்கள என்ன கணவன் மனைவி பிள்ளை இவங்க மூணு இருக்கும் கணக்கு தான். உண்மையில் இரவு வந்து சொன்னாங்க அந்த மட்டி எடுக்கிறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம் பண்ணி மட்டி எடுத்து அவிச்சு அந்த சுண்டில் வச்சு விற்பாங்களாம். ஒரு சுண்டு எவ்வளோ என்ன இல்லை 60 ரூபா அது முதல், இப்போ 200 ரூபான்னு நினைக்கிறேன் அந்த சுண்டு. அக்கா மட்டி ஒரு சுண்டு எவ்வளோ அக்கா? 200 ரூபா ஒரு சுண்டு. அவள் எடுக்கிறது சரியான கஷ்டப்படணுமா? வந்த ஒரு வருமானத்துக்குள்ளாமல் வந்து இவங்க செய்கிறது சாப்பாடெல்லாம் உண்மையிலேயே கஷ்டம் தானுங்க. கீழே என்னக்கா நீங்கள் சும்மா இப்படி மனத்தாரியில் படுக்கிறீங்களா இல்லை பாயெல்லாம் போட்டு படுக்கிறீங்களா? பாய் விட்டு படுக்கிறீங்கன்னு. ஆ ஆ சரியா, அங்கே போய் இந்த வரணுமே. ஆ கடவுளே நிகழ்றாப்பா. சரியா ஓகே மகளே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அக்காடை வீட்டை வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையில் ஒரு கோழி குடும்பமாக தான் இருக்கு எனக்கா. தூங்க குழந்தை பயம் இல்லை ஒன்றும் பரவலையா?
உண்மையில பாருங்க அந்த அக்காடா நிலமன்றது வந்து கஷ்டமான நிலைமை. இப்ப இருந்தாலும் மக்கா இப்ப நாங்க எங்கட ஹாஸ்டல் உதவி பண்றேன்னு இப்ப நாங்க உதவி திட்டம் ஒன்று செய்ய வந்திருக்கோம்னு சொன்னா எங்கட வெளிநாட்டில் இருக்கிற எங்களுடைய புலம்பெயர்வர்கள் தான் வந்து உதவி பண்றவங்க. நீங்க அவங்களோட வாயில என்ன மாதிரி கஷ்டம் நிலவரங்கள் சொல்லும் போதாக்கா விளங்கு மேனே எனக்கு விளங்குது. பார்த்தோன்னே கஷ்டம், ஒரு சின்ன குடிசையில் இருக்கீங்க, சாப்பாடு கூட கஷ்டம் விளங்குது. நீங்களும் பாய் திறந்து பேசணுமாக்கா என்ன எத்தனை காலத்து தான் பேசாம இருக்கிறதா, பேசாம இருந்திருந்தா இப்ப நீங்க இப்படி இருக்கீங்க. உண்மானே அடுத்த வந்து ஒரு முத்திரை கூட உங்களுக்கு இல்லையாமு சொன்னாங்க, அந்த விளக்கம் சொல்லுங்க என்னண்டு எங்களுக்கு முத்திரை இல்லாத. ஏன் உங்களை முத்திரை இல்லை அது தெரியாது. இந்த அதுக்கு உரியப்பட்ட ஆக்கள் இந்த பணக்கார ஆக்கள் மட்டும் தான் எடுத்து கொடுத்துருக்கு. முத்திரை பணக்காரர்கள் எடுத்து தான் எடுத்து கொடுத்தியா? ஏன் அவங்களுக்கு கொடுக்குறாங்க அது தெரியல. தெரியல, நீங்கள் இப்போ எப்போ போய் கேட்டுறீங்க கடைசியா? நாங்கள் போய் கேட்டேன், நாங்கள் எத்தனை மாதம் தெரியாது. அந்த அப்ளிகேஷன் கொடுத்தீங்களோ? கொடுத்தேன். நாங்கள் ஆர்டர் பண்ணீங்க, நானும் எங்களோட தங்கச்சி எல்லாரும் நிறைய பேர் போனாங்க. ஏன் அவர் வேறு தொழில் ஒன்று போகிறோம் இல்லையா? இல்லை, மட்டி எடுத்து பித்து தான் சாப்பாடு. அடுத்தவருக்கு அந்த உடம்புல கொஞ்சம் பிரச்சனை. வருத்தம், என்ன வருத்தம் இருக்குது அதுக்கு? அது சின்ன வயசுலேருந்து கஷ்டப்பட்டு அதால் கொஞ்சம் இருக்குது உடம்பு வருத்தம். கஷ்டப்படுத்தால கொஞ்சம் அக்காவோட சின்னபடிய மாதிரி தான் இருப்பாராம். பார்த்தோன்னு என்ன சொல்கிறது, வெளியில் வந்து எல்லாரோடையும் வந்து பேச மாட்டார். அந்த என்ன சொல்கிறது, அந்த கதை வச்செல்லாம் பெருசாக இல்லையா? அந்த என்ன அப்படின்னு ஒரு அமைதியான மனுஷன். நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்கள், யார் கதைச்சாலும் வந்து வெள்ளத்திய கதை கூடிய ஒரு மனுஷன், ஒரு கஷ்டமான மனுஷனெல்லாம் அப்படி வந்து கதைப்படுறான்னு சொன்னாங்க. கேட்கும்போது நான் விசாரிச்சு விசாரிச்சு தான் வந்து என்னை கொண்டு விட்டவங்க இந்த இடத்துல. சரியாக்கா, இப்போ என்னடா என்ன என்ன சமைக்க போகிறீங்க? இப்போ அவர் வந்தது பிறகு அவர் வந்த மட்டும்தான் அதை வித்து போட்டு தான் சாமி வாங்கி சமைக்கணும். வித்து போட்டு தான் சாமி வாங்கி சமைக்கணும் தானே? ஓகே ஓகே. நைட்டு என்ன சமைச்சிங்க? நேற்று மட்டி எடுத்து வித்து தான் சாப்பாடு. என்ன சமைச்சிங்க சாப்பாடு? சோறு. சோறு கறி? கறி வந்து அதில் வித்து போட்டு மட்டி எடுத்து வருவார். வித்து போட்டு மிச்சம் மட்டி மட்டியை சமைச்சிருங்க. ஓகே, பாருங்கண்ணே எப்படி இருக்காங்க, கிட்ட வந்து ஆடுங்க. டேய், இன்றைக்கு வந்து சிறுவர் தினம் மேலே. இன்றைக்கு சிறுவர் தினத்தில் இந்த சிறுமியை வந்து பார்க்கக்குள்ள அவ்வளோ கஷ்டமாக இருக்கு எனக்கு உண்மையிலாம். சிறுவர் தின வாழ்த்துக்கள் தங்கச்சி, கைவிடுங்க. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அவங்க தெரியாதானே சிறுவர் தினம். அக்டோபர் முதலாம் தேதி நீங்கள் என்ன வேலையை போடுறீங்களோ? ஓ, நான் நாப்பழம் அஞ்சடுத்து ரோட்டுக்கு போவோம் விற்கிறதுக்கு. நாப்பழம் அஞ்சடி ரோட்டுக்கு போவீங்க, வேறு என்ன வேலையை போவீங்க? நான் இரவியில் போட்டுகளுக்கு போவேன். இரவியில் போட்டுகளுக்கு போடுறீங்களோ? நீங்களும் போடுறீங்களோ? நாங்களும் இரவு வந்து ஒரு அக்காவை சந்திச்சிருந்தாங்க. அவன் வந்து நைட்டில் அந்த ராடெல்லாம் வந்து பிடிக்கிறவங்க. இரவு நாங்கள் போயிட்டு வந்தாங்க அவங்களோட போட்டில் போயிட்டு. நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க போட்டிலுக்கு போயிட்டு? போட்டிலுக்கு போயிட்டு காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு எல்லாம் வந்துடுவோம். காலையில் 6 மணிக்கு வருவீங்க? எத்தனை மணிக்கு போவீங்க? இங்கேருந்து போகிற நாங்கள் 5 மணிக்கெல்லாம் போயிடுவோம். 5 மணிக்கெல்லாம் போயிட்டு இருக்கீங்க. கடவுள் மாறா அவங்களோட? ஓ, அவரும் தான். அவரும் தான் மாறுவார் என்ன? அப்போ அவரோட சேர்ந்து போகிறீங்க? நம்ம தான் தனியாக போகிறேன்னு எழுதி அதானே. கணவர் அப்படி அக்கா குடிக்கிறவரா? இல்லை, குடிக்கிறது தானே. இங்கே இங்கே பார்த்து பேசுகிறீங்க, இங்கே பார்த்து பேசுதல் அங்கே இருங்க, அந்த பார்த்து கொண்டு இருக்காங்க வெளிநாட்டில். சரி, அவங்கள பார்த்து பேசுங்க. சரியா, சரிக்கா. இப்போ இதை தாண்டி இப்போ நீங்கள் உங்களோட முகத்தை பார்த்தா விளங்கு தானே, உங்களோட முகம் இந்த தங்கச்சியோட முகத்தெல்லாம் பார்த்தா விளங்கு தானே. அந்த சிலவங்கட கஷ்டம் வந்து முகத்தில் தெரியுமேண்ணே, எவ்வளோ வாடி போயிருக்கும். அடுத்து அந்த வறுமைன்னு சொன்னால் இவங்க வேண்டா அப்படின்னு சொல்ல மாதிரி பார்த்தாலே வந்து விளங்கு. அப்படியான வயலாம் உங்களோட முகங்களும் வந்து அமைஞ்சிருக்கு. சரிக்கா, இதை தாண்டி நீங்கள் படுற கஷ்டங்கள்? புள்ளியை படிக்க வைக்க எனக்கு வசதி இல்லை. பிள்ளைய படிக்கிற வழி போகிறாங்களோ? ஓ, நே சரி போகிறேன். மாதம் மாதம் 650 கட்டணும். மாதம் மாதம் 650 கட்டணும். ஓ, இது காலையில் 6 மணிக்கு நான் போனாருன்னு சொன்னால் மட்டி எடுத்து வந்து தான் வீட்டில் சாப்பாடு. இருக்க வீடு வசதி இல்லை, டொய்லெட் இல்லை, கிணறு இல்லை. மழை பெஞ்சால் நாங்கள் அந்த ஓரமாக தான் படுக்கிறோம் நாங்கள். சரியான கஷ்டமாக எங்களுக்கு இருக்குது. 3 நில சாப்பாட்டுக்கு வசதி இல்லை எங்களுக்கு, 1 நேரம் தான் சாப்பாடு. நைட்டில் போகிறோம் நாங்கள் போட்டெழுக்க, போட்டெழுத்து வந்து அந்த காசு கொடுத்தா தான் சாப்பாடு. இல்லாட்டி இல்லை, இல்லாடி இல்லைண்ணே. சரி ஓகே. அந்த வாரம் வாரு எங்களை தங்கச்சி. தங்கச்சியோ கதைப்பாங்களா? கதைப்பாங்களோ? அக்கா கதைப்பீங்களாக்கா? அதையும் பார்க்க கஷ்டமாக தான் கிடக்கு. வாங்களா இப்போ கதைப்பேண்ணே. சரி அக்கா, நீங்கள் கொஞ்சம் இல்லைங்கண்ணே, கேஜிட்டு வரோம். இந்த வந்திருக்காங்க. வணக்கம் அக்கா. வணக்கம். வணக்கம். மக்களோட பேருண்ணே? கிருஷாந்தி. கிருஷாந்தி அக்கா. அங்கே அந்த பிள்ளை அம்மா கதைக்கு வந்து எப்படி பார்க்கு, இப்படி பார்க்குது அந்த பிள்ளை. சரி ஓகே. இந்த பக்கம் கொஞ்சமாக அக்கா தெரியுதா கிடையா? ஆ, கடுமையாக கிட்ட ஒரு அளவுக்கு கொஞ்சம் அந்த இதில். ஆ, உங்களோட கணவர் என்ன காசுறாரு? மட்டி எடுக்க போகிறவர். அவர் மட்டி எடுத்து தான் போகிறவருன்னு? ஆ, அப்போ அவங்களோட அவங்க கணவருடைய போகிறவர். அவரோட போகிறேன். ஆ, உங்கள் வண்டியில் வர அப்படியே காருக்கு என்னண்டு உங்களோட வாழ்க்கை எப்போ எப்படி போகுது?
சரி انا கஷ்டமா தான் போகுது என்னமா கஷ்டமா இருக்கு அவர் காலையில 5 மணிக்கு எல்லாம் மட்டி எடுக்க போனா பின்ன இடத்துல 6 மணிக்கு வருவாரு வந்து அதை வித்தாதான் சாப்பாடு அதுலயே கறிக்கு கொண்டு வருவாரு சரி انا கஷ்டம் மூணு நேர சாப்பாடு கூட வழி இல்ல அவர் மட்டி எடுத்து வந்தாதான் சாப்பாடு இருக்கிறதுக்கு வீடு வளவு டாய்லெட் எதுவும் இல்ல எங்களுக்கு சொந்தமா ஒரு காணி கூட இல்ல மழை பெஞ்சறிக்கிறதுக்கு வீடு கூட இல்ல பள்ளிக்கு இந்த பிள்ளைய படிக்க வைக்கிறது கூட சின்ன கஷ்டமா இருக்குது அம்மாட ஒரு தூண்டு பலவில் இருக்கு அது எங்களை சொந்தமாக தரல அவர் சும்மா ஒரு சப்போர்ட்டுக்கு இருக்க சொல்லியிருக்கா மழை பெஞ்சா போய் எங்கள் அம்மாங்கிற வீட்டில் இருக்க நாங்கள் அப்படி இல்லாட்டி மழை பெஞ்சா அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பகல கூட இருக்கல சரியான ஓட்டையா கிடக்கு அந்த வீடு என்ன சாப்பிடுங்கக்கா நீங்க என்ன சாப்பிடுங்க மாட்டியா இல்லை எதுவும் சாப்பிடல எப்போ கடைசி சாப்பிட்டீங்க இரவா ஓ நைட்டு சாப்பிட்டேன் இரவு என்ன சாப்பிட்டீங்க இரவு சோறு சாப்பிட்டேன் சோறு உங்களை விடுங்க எங்கட விழுந்தா இருக்கு இந்த அதோ அப்ப இங்க இருந்து வந்து நீங்க எங்கால இருந்து இது அண்ணி அங்கட விட்டு இருந்தாரு அங்க இருந்து வந்தீங்களோ அந்த குடிசம் கூட ஆனப்ப அது அந்த குடிசம் கூட வேலையும் இல்லங்கள பக்கம் அதுவும் என்ன அதுவும் பயங்கர மோசமா தான் இருக்கு நான் பார்த்த அந்த குடிசையில யாரும் இல்லன்றா அப்ப அப்படிதான் நினைச்சேன் பாலடைஞ்ச குடிசம் நினைச்சேன் குடிசை இத்து போயிட்டு அப்படி இல்லன்னு நினைச்சேன் உண்மையில இருக்கீங்களா கடுங்க வாங்க பாப்போம் வாங்க உண்மையில இதுல இருக்கீங்களா நீங்க அது வந்து அந்த குடிசையை பார்க்கும்போது எனக்கு அந்த பாவனையில் இல்லாமல் இருந்துச்சுனே பழைய குடிச்சம்மா அது அப்படி தான் நினைச்சேன் ஓகே 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 உள்ளுக்குள்ள சீமந்து இல்லை அண்ணே அதுவும் பள்ளம் போடல கூட இங்கே அப்படியாப்பா இஞ்சி பாரு மிதோ கிழக்கு பாரு எப்படி இருக்கின்ற இந்த வீரோ பாரு எப்படி இருக்கின்ற கதவு இல்லாத வீரோ பாருங்க உடுப்பு நான் எப்படி கிடக்கின்ற ஏன் வித்யா மகளுக்கா வீரோ பக்கம் வாங்கினது கனகாலமோ கீழே ஈரமா இருக்குண்ணா மழை இது ஓடி வரதான் இருக்கே மேல மேல ஆடுங்க அப்படி நீங்க ஒரு அரசாங்கம் கூட பாரம் எடுக்கிறாங்கல்ல உதவி செய்யறாங்கல்ல இதுக்குள்ள வீடு இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறேன் இருக்கிறது கூட வீடு இல்லாம சரி ஆசை வாங்கண்ணா ஆனா இந்த புள்ளை எல்லாம் போவாம என்ன உண்மையிலே இவக்கு எத்தனை வயசு இவக்கு 2 வயசு ஆக போகுது 2 வயசு என்ன பேர் அவங்க அவட பேர் பிரவீனா பிரவீனா அவங்க பேர் சானுஜா சானுஜா அவங்க தங்கச்சி பேரா சரி நான் தெரிப்பா இருக்க பாங்க அவளே சரியான தெரிப்பு ஒரு சொல்லும் கேக்குறல்ல அவட பாதிலே தெரிவாங்க சரியா காப்பா இரோ வந்து மலை வேகுலங்க தூங்குனீங்க இந்த வீட்ல தான் இதெல்லாம் தூங்குனீங்க சத்தியமா சத்தியமா என்னண்டக்கா மழை வேகுல அப்படி எதில் தூங்குறீங்க நீங்கள் மழை ஃபுல்லாக தான் எவ்வளோ இப்போ அந்த பாருங்க எல்லாம் தண்ணியாக இருக்குது இந்த இதெல்லாம் பாருங்க ஈரமாக இருக்கு ஒரு பக்கம் கிடக்குறேன் நீங்கள் என்ன இதை தாண்டி உங்களுக்கு கடும் கஷ்டமானா என்ன சொல்லுங்க உங்களுக்கு கஷ்டமானா இதை சொல்லுவீங்க என்ன கஷ்டம் உங்களுக்கு நீங்கள் அழுதுருக்கீங்களா கஷ்டத்தை நினச்சி எதை நினைச்சு அழுதுருக்கீங்க எங்களுக்கு இருக்கிறதுக்கு வீடு இல்லை ஒரு அரசாங்கம் கூட பாரம் எடுத்து எங்களை நிலைமையை பார்த்து ஒரு வீடு கூட தராங்க இல்லை எந்த ஒரு உதவியும் இல்லை முத்திரை எதுவும் இல்லை இருந்து போட்டு எப்படி ஆச்சு அந்த 5000 தாராங்களே முத்திரை காண்டி எங்களுக்கு முத்திரை தாங்கன்னு சொல்லி எவ்வளோ இடத்த போய் கேட்டிருக்கோம் டிஎஸ் ஆஃபீஸ்லாம் போய் கேட்டிருக்கேன் அப்ளிகேஷன் கூட போட்டிருக்கோம் ஆனால் எதுவும் தரல அந்த தார இந்த தாங்க சொல்லி போட்டு எங்களுக்கு வந்த முத்திரையை வேறாக்களுக்கு எடுத்து பார்த்து கொடுத்துட்டாங்க ஏன் அப்படி வேறாக்கள் கொடுத்தாங்க அது ஏன்னு தெரியல அந்த இருக்கிற பணக்காரர்களுக்கு மட்டும் பார்த்து பார்த்து கொடுக்குறாங்க பணக்காரர்கள் மட்டும் இந்த ரெண்டு பொம்பளை பிள்ளை வச்சது சரியா நான் கஷ்டப்படுறேன் அவர் அங்கே இருந்த கூலி தொழில் செஞ்சு எடுத்து வந்தால் தம்பி இல்லை சாப்பாடு அப்படி இல்லாட்டி எதுவும் இல்லை வேற வந்து வந்து பார்க்காங்களும் இல்லையா வீட்டில் இல்லை நீங்கள் என்ன தொழில் போகிறீங்களாக்கா நான் இரவையில் எங்களோட அண்ணாட போட்டு இழுக்க போகிறேன் நான் போட்டு இழுக்க போகிறேன் இங்கே இருக்கிற எல்லாரும் அப்படி தானாக்கா வேலை செய்யுங்க இங்கே இருக்கிற எல்லாரும் அப்படி தான் போயிட்டு காலையில் வருவீங்க
பின்னால லஞ்ச் மணிக்கு போனா இந்த புள்ளில கொண்டு அங்கங்கடான்னு அடவை வேடிக்கையில வளத்தாடி போட்டு போட்டு இப்படி 8-9 மணிக்கு கரப்பட்டா போய் இழுத்து போட்டு மீன் வேலை எல்லாம் செஞ்சு போட்டு வந்து திரும்ப புள்ளையில இருந்து போட்டு திரும்ப போட்டு வர திரும்ப போய் போட்டு இழுத்து போட்டு ஒரு 6 மணிக்கெல்லாம் வந்துருவோம். 6 மணிக்கெல்லாம் வந்துருவீங்க. ஆனா நாங்க மன்னார்ல இருக்கும் போதுன்னு நசீராகாவனா காரணம் கூட சொன்னான், உண்மையில இந்த மீன்பிடி தொழிலுக்கு போற பெண்களை வந்து நான் கண்டது இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே வந்து பார்க்குறேன் அது வந்து நம்ம மட்டக்களப்பில் இருக்கிறாங்கன்னுக்குள்ள வந்து ஆச்சரியமாக இருக்கு. அடுத்த வெளியில் தெரியாதானேக்கா என்ன இப்போ நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு வெளியில் தெரியுமா உங்களை ஊராக்கள் தாண்டி? அவங்களுக்கு தெரியாது, சொன்னால் தான் தெரியும். சொன்னால் தெரியும். இப்போ உங்களோட கஷ்டங்கள் ஏதாவது நீங்கள் சொல்லும்போது தான் தெரியும் எனக்கு. ஓ இப்போ எங்கள் எந்த கஷ்டம் என்ன சுத்திருக்கிறேன் எங்களை அம்மா அண்ணம்மா இருக்கான் தெரியும், மற்றொருத்தருக்கும் தெரியாது. அப்படி இல்லாடி இந்த நீங்கள் வந்த மாதிரி யாரும் கேட்டு எங்களோட கஷ்டம் தெரிஞ்சால் தான் தெரியுமா உங்களுக்கு. சரிங்க, இப்போ வேற யாரும் வந்து இப்போ நீங்கள் கூட போய் சொல்லலையா அவரோட இதில் போயிட்டு எங்களுக்கு இப்படி கஷ்டம் இருக்கு வீடு வாங்கன்னு சொல்லி? இல்லை இல்லை சொல்லலை. அப்படி சொன்னாலும் இஞ்ச எடுக்கிறதுக்கு ஆக்கள் இல்லை. அப்படி வீடு வந்தாலும் நாங்கள் இப்படி எங்களுக்கு வீடு வந்தால் அடித்தளத்துக்கு 1,00,000, 2,00,000 போட சொல்கிறாங்க, எங்கள்கிட்ட அதுக்கான வசதி இல்லை. அப்படி 1,00,000, 2,00,000 இருக்கேன்னு சொன்னால் நாங்கள் ஓட குடிசையில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் மட்டை வாங்கி வீடு கட்டி திரிப்போம். மட்டை வாங்க கூட எங்கள்கிட்ட காசு இல்லை. சரி நான் கஷ்டமாக இருக்கு இந்த மட்டை கூட எங்கள்கிட்ட கையால் இழைச்சி நாங்கள் கட்டினது. அது இப்போ இந்த கட்டி 2 வருஷம் ஆயிடுது. இப்போ மட்டை வாங்கிறது கூட காசு இல்லை. சரிங்க வாங்க வந்துடுது, இப்போ அவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு. ஓகே மக்கள், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் எதர்ச்சியாக வந்து அவங்கள சந்தித்து அவங்களோட நிலவரங்களை கேட்டறிய நேரத்தில் வந்து அவங்களுடைய தங்கச்சியும் வந்தாங்க. அவங்களுடைய தங்கச்சிக்கும் வந்து அதே நிலைமை தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கொஞ்சம் நல்லா பேசினாங்கன்னு. யாருமே வந்து கவனத்தில் எடுக்கிறல்ல. நாங்கள் வந்து என்ன தான் போயிட்டு எங்களுக்கு தேவைன்னு சொல்லி போனாலும் அதை வந்து காதலே வாங்க மாட்டாங்க ஏன்னு, எந்த உதவியும் கிடைக்கான்ற ஒரு இதனால வந்து போகாமல் இருக்காங்க அப்படின்னு வந்துட்டு அக்கா சொல்லியிருந்தாங்க. சரியாக்கா இதே தானே நீங்கள் வரணும்னு சொல்ல போறீங்களா? எங்களுக்கு இருக்கிறது வீடு இல்லை, வளவில்லை, டொய்லெட்டு கிணறு எதுவும் இல்லை. ஏதாவது ஒரு அரசாங்கம் எங்களை பாரம் எடுத்து இது இவ்வளோ தருமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். உங்களோட சொந்த உழவு ஆக்காது? இல்லை அம்மாட. அம்மாட சொந்தமாக தந்தாங்களா உங்களுக்கு? இல்லை தரல. இல்லை ஏன்னு வச்சிருக்காங்க தராம? ஏன்னு சொன்னால் அது அவங்களோட வளவு, அவரோட அம்மாட இந்த ஒப்பத்தினால அவட வளவு நாங்கள் இருக்குது. எங்களுக்கு இருக்கியோ காணி கூட இல்லை, அவட வளவுல நாங்கள் இருக்கிறோம். அவ்வளோலாம் இருக்கீங்க ஏன்னு போய் தரமாட்டாங்களே? இல்லைன்னு சொன்னால் தரத்தானே வேணும் உங்களுக்கு? எத்தனை போய் சவரங்கள் உங்களுக்கு மொத்தம்? எனக்கு 2 தங்கச்சியும் நான் உண்டு. இவங்க தங்கச்சி என்ன? உங்களோட தங்கச்சி நீங்கள் உண்டு. அப்போ இந்த வளவில் அப்போ உங்களுக்கு தானே தர வேண்டியது? இப்போ உங்களுக்கு பார்த்த தொண்டு தானே, அந்த தொண்டு உங்களுக்கு தரலாம் தானே? அப்படியே தரமாட்டாங்களோ? அந்த ஒப்பத்தை பிரித்தா மட்டும்தானே எங்களுக்கு வளவு தருவா? இல்லாடி இல்லை. நீங்கள் பிரிச்சு காட்டி பரவாயில்ல, பெருக்கி விட்றாங்கண்ணே பேச்சில் தானே? அது எப்படி உங்களுக்கு தானே? அது ஏன்னாக்கா கடைசியில் உங்களுக்கு தானே? அவள் வளவன்றதே அவ்வளோ தானே என்ன? இவங்களை நோமலை வந்து நாங்கள் சொன்ன மாதிரி என்ன தகர கொட்டில்லாது இல்லைண்ணே, சீட்டு போட்ட தகர இது கொஞ்சம் அடிச்சு தரல ஏனாக்கா? ஆ பாதுகாப்பா, நான் உண்மையிலேக்கா இப்போ நினைச்ச விஷயம் வேணுமா? அந்தாக்கிற குடிசையை பார்த்துட்டு சரியா, அந்தாக்கிற குடிசையை பார்த்து நான் உண்மையை நினைச்சுனான் அதில் வந்து ஆக்கள் இல்லை போல் இத்து போய் கிடைக்கிறான்னு நினைச்சிடலாம். உண்மையிலே உள்ளே பார்த்தப்புறம் தெரியுது வந்து இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு. உண்மையிலே இதே மாதிரி இலை மறை காயனை வந்து நிறைய பே நிறைய மக்கள் வந்து இங்கே இருக்கிறாங்க ஏன்னா வழி உள்ளது தெரியாமல் உள்ள கஷ்டப்பட்டு கொண்டு. ஏக்கா இப்போ உங்களுடைய நிலவரம் வந்து எங்களால் பார்த்து விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. அவங்கள சந்திச்சு நான் இப்போ எதர்ச்சி அவங்களும் வந்துட்டாங்க. இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து உதவி கொண்டு கேட்குறீங்கன்னா என்ன நீங்கள் எதிர்பார்ப்பீங்க? என்ன உதவிக்கா உங்களுக்கு வேணும்? இந்த முத்திரை எல்லாம் எங்களுக்கு எடுத்துறீங்களா? இருக்கிறது வீடு ஆமாம் வேணுமே. இப்போ நோமலை நாங்கள் சொன்ன மாதிரி அந்த கொட்டில்கள் என்ன இப்போ அந்த அப்படியான ஒரு திட்டங்கள்லாம் வகுத்து கொண்டிருக்கோம். இப்போ நாங்கள் நோமலை கேட்டிருக்கோம், கொட்டேஷன்லாம் போட்டிருக்கோம். இப்போ ஒரு கொட்டிலுக்கு எவ்வளோ முடியும்னு சொல்லிட்டு எப்படியும் 2 நாளில் முடிஞ்சிடும் வேணே. ஏன்னா இப்போ நிறைய பேருக்கு இங்கே வந்து கஷ்டமான குடும்பங்கள் இருக்காங்க. இப்போ நாங்கள் நிறைய பேருக்கு வந்து இதெல்லாம் வந்து செஞ்சு கொடுக்கணுன்றதுக்காக வந்து நாங்கள் கொட்டேஷன்லாம் பார்த்து கொண்டு உண்மையிலே வந்து ஒரு 3 லட்சத்துக்கு முடிக்கலாமா இல்லை ஒரு 4 லட்சத்துக்கு முடிக்கலாமா சொல்லிட்டு நாங்கள் பார்த்து கொண்டு வரோம். கண்டிப்பாக வந்தாக்கா அந்த வட்செல்லாம் கிரியேட் பண்ணிவிட்டு உண்மையிலே உங்களுக்கு யாரும் உதவி செய்ய போகிறான்னு சொன்னால் வந்து உங்களுக்கு நாங்கள் அந்த எங்களால் முடிஞ்சவரை சப்போர்ட் பண்ணி நாங்கள் செய்துடுறோமாக்கா. உன்ட்டே யோசிக்கக்கூடாதுண்ணே. சரிக்கா இப்போ நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் வந்து அவங்களுக்கு வந்து சரி உதவிகள் வழங்குறது வழக்கம். ஆ இப்போ உங்கள் 2 பேருக்கும் ஒரு சின்ன சின்ன கிஃப்ட் தரப்புறேண்ணே. நாங்கள் வச்சு கொள்ளுங்க. இதே நன்றி அண்ணா, சந்தோஷம் பாருங்க. என்ன ஆ சந்தோஷமாக இருக்கா? சந்தோஷமா இருக்கு. எதிர்பார்த்தீங்களா அண்டைக்கு? இல்லை. ஆ இல்லை. நாங்கள் வருவோம் மட்டும் எதிர்பார்த்தீங்களா? இல்லை. ஓகே. இப்போ நோமலாக வந்து உங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு நீங்கள் சொன்னீங்க என்ன 600-500 காசுட வருவான்னு சொல்லிட்டுண்ணே, வந்ததுக்கப்புறம் சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் 2 பேர் என்ன செய்ய போறீங்க? வாரம் உங்களோட ஹஸ்பண்டுக்கு வந்து இப்போ நேரத்தோட போயிட்டு என்ன சாமான்லாம் வாங்கி வட்டியை சமைச்சிக்க போகிறீங்க எப்படி?
உண்மையிலே உங்களை மாதிரி கஷ்டப்படுற உறவுகளுக்கு கொண்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு இங்கிருந்து போன நம்மளுடைய புலம்பெயர் உறவுகள் தங்களுடைய ஒருவேளை சாப்பாட்டை மிச்சம் பிடிச்சிதானே, நீங்கள் ஒருவேளை சாப்பிடணும், நீங்கள் மூன்று வேளையும் சாப்பிடணுங்கிறதுக்காக அவங்களுடைய ஒருவேளை சாப்பாட்டை மிச்சம் பிடிச்சிதாக்கா இந்த காசை வந்து அனுப்பியிருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த காசு அனுப்பினது வந்து லண்டனில் இருக்கிற கருணானதம் வந்து இந்த காசை வந்து அனுப்பியிருந்தாங்க. அவங்களுடைய கடைசி வாட்ஸ்அப் இலக்கம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 749. இது என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த மாதம் இப்போ வந்து அக்டோபர் 1st எதிர்வருகின்ற 19th அதாவது அக்டோபர் 19th தன்னுடைய மனைவி ஜனார்த்தனி அவங்களுடைய 50th பிறந்தநாளை முன்னிட்டு இந்த காசை வந்து கொடுக்க சொன்னவங்க, அன்றைக்கு வந்து கொடுக்க சொன்னவங்க, இல்லைன்னா உங்களுக்கு வசதியாக நேரம் பார்த்து கொடுங்கன்னு சொல்லிட்டு இந்த காசை வந்து அனுப்பி வச்சுருந்தவங்க. நாங்கள் 1st வந்து இந்த மாதம் ஆரம்பத்திலே வந்து அவங்களுடைய பெயரை சொல்லி நாங்கள் இந்த காசை வந்து கொடுக்குறோம். உண்மையில் வந்துட்டு லண்டனில் இருக்கக்கூடிய ஜனார்த்தனி அம்மாவுக்கு வந்து முன்கூட்டிய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை வந்துட்டு சொல்லிக்கொள்கிறோம் எங்களுடைய உறவு சார்பாகவும். அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க பிறந்தநாளுக்காக இந்த பரிசுக்கு? அவங்களுக்கு எங்களுக்கு இந்த பெரிய பரிசு தந்ததுக்கு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக் பாருங்க. சொல்லும் போதே வந்து சின்ன பரிசு சொல்றாங்களே, பெரிய பரிசு தந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னாங்க. உண்மையில சந்தோஷம் மேனே. இங்க பாரு இந்த பிள்ளைய, இந்த பிள்ளைக்கு சமைச்சு கொடுங்க சரியா, சாக்லேட் இல்லாம கொடுக்கலாம் சரியோ. அம்மாக்கள் வந்து அந்த பேசுறதுக்கு வந்து தயங்குறாங்க, இவங்க கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் பேசுறாங்க, அவங்க கொஞ்சம் பேசுறதுக்கு தயங்குறாங்க. ஓகே, அதே நேரத்தில் வந்துட்டு இவங்க சார்பாக வந்துட்டு அம்மாவுக்கு வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறோம். அதையும் தாண்டி வந்துட்டு இந்த கஷ்டப்பட்ட உறவுகளுக்கு அதாவது இந்த குடும்பத்துக்கு நீங்கள் உதவி செய்ய நினைக்கிற நீங்கள் என்ன வந்து தொடர்பு கொள்ளுங்க. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0560-1655-595 அப்படின்ற இலக்கத்துக்கு வந்து கண்டிப்பாக தொடர்பு கொள்ளுங்க, இவங்களுக்கான உதவிகளை பெற்றுக் கொடுக்கலாம். இவங்க வந்து முக்கியமாக வந்து கேட்குற உதவி என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மலைசல கூட வசதி, அடுத்த நீர், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தங்குமிட வசதியாக கேட்டிருக்காங்க. அதில் வந்து நோமலை நான் பெரிய அளவில் வந்து கைவை காட்டியும் சின்ன சின்ன ஒரு கொட்டிலாக வந்து நம்ம போட்டு கொடுக்கலாம் சொல்லிட்டு முடிவெடுத்திருக்கேன். உண்மையில வந்து இவங்களுக்கு டாய்லெட் பார்த்தீங்கன்னா பக்கத்து பக்கத்து வீடுன்றதுபடியா இவங்களுக்கு ஒரு ஒரு டாய்லெட் தான் காணும் என்ன, நிறைய பேர் பயன்படுத்தக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன, கொஞ்சம் பெரிய டாய்லெட் கட்டி தந்தான் ஓகே அப்படின்னு சொல்லிக்கொண்டு இந்த குடும்பத்துக்கு உதவி பயன்ற நினைக்கிற நீங்கள் என்ன தொடர்பு கொள்ளுங்க. ஓகே, நாங்களும் வந்து விடைபெறப் போகின்றோம். எங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து இந்த உறவுகளுக்கு நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். கண்டிப்பாக அவங்களுக்கான உதவிகள் செய்யணும் வந்து ஒரு காணொலியாக மட்டும் பார்க்காம என்ன, காணொலியாக மட்டும் பார்க்காம இது வந்து மக்களோட கஷ்டம், இப்படியும் வந்து கஷ்டப்படுறாங்க, இப்படியும் வந்து வீட்டில் இப்போ வரைக்கும் வாழ்கிறாங்க, அதாவது இந்த 2023 இலங்கையிலும் இப்படிப்பட்ட கஷ்டப்பட்ட மக்கள் இருக்காங்கன்றதையும் வந்து வெளி உலகத்துக்கு சொல்லக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டும் நானும் விடைபெற போகின்றேன். ஏதோ வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புறோம். இந்த காணொலி பிடிச்சிருந்தால் அந்த காணொலி பற்றி கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் என்னென்னும் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான் பாய்.